இதில் மிக்ஜா முயல் வந்துச்சு. மிக்ஜா முயல் வரும்போது ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார். அவர் வந்து சுற்றி பார்த்தாங்க அங்கே அக்காவுக்கு தங்கச்சி. அவர் ராஜ்நாத் சிங் வந்திருக்காரு, நமக்கு நிறைய ரூபா கொடுப்பார் அப்படின்னு நினச்சோம். ரைட்டு, அது முடிஞ்சு போச்சு. பிறகு தென் மாவட்டங்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. சரி, பணம் வச்சிருக்க மந்திரி வர்றாங்க, நம்ம கொடுப்போம்னு நினச்சோம். ரெண்டு பேரும் வந்து கொடுக்கல. ரெண்டு பேர் வந்து நான் நம்ம கேட்டது வந்து 37,900,37,907 கோடி ரூபா நம்ம கேட்டோம். அவங்க கொடுத்தது வெறும் 272 கோடி தான் கொடுத்தாங்க. இதுக்கு ரெண்டு பேர் நாங்கள் இவங்கெல்லாம் மினிஸ்டர்லாம் பின்னால் ஓடினாங்க. இப்போ வந்திருக்க பார்த்தா பெரிய மந்திரி வந்திருக்காங்க, நமக்கு நிறைய ரூபா கிடைக்கும், விடக்கூடாதுன்னு சொல்லி ஓடினாங்க. ஓடி போய் பார்த்து ஒன்றும் நடக்கல. ஆனால் நீங்கள் சொல்லணும். நீங்கள் இன்னொன்று எப்பயுமே இல்லாமல் வந்த விட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த வெப்பநிலை புதுசாக இருக்கு. வெப்ப அலை தாக்கம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்ப அலை தாக்கம் நமக்கு வந்ததில்லை. இந்த வருஷம்தான் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை போக்குவரத்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெப்ப அலை தாக்கம் இருந்தது. அதையும் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பேரிடர் கொண்டு போயிடுறோம். இனிமேல் மழை பெஞ்சால் எப்படி அதுக்கு ஒரு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி பேரிடருக்கும் இந்த வெப்பாலையும் பேரிடராக வச்சிடும். வெப்பாலை வரும்போது அதுக்கு வேண்டிய நம்ம நடவடிக்கையில் நிச்சயமாக நம்ம எடுக்கிறோம். இதில் இன்றைக்கி அவங்க ஏடிஎம்கே இல்லை, புயல் வந்த நேரத்தில் அவங்க பின்னில் புயல் வந்தபோது 2015 வந்திருக்கும்போது மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் 6 மணி நேரம் விமானம் இறங்க முடியாமல் தண்ணி நின்றுச்சு. 6 மணி நேரம் நின்றுச்சு. நம்ம பீரியடில் பிக்ஜாம் புயலில் 24 மணி நேரத்தை தண்ணி எடுத்துகிட்டு ஃப்ளைட் இறக்க விட்டோம். இதை விட இந்த ஆட்சிக்கு என்ன சாட்சி வேணும்? பேரிடரில் இதை விட என்ன சாட்சி வேணும்? 6 நாள் வந்து தண்ணி நின்று ஃப்ளைட்டு இறங்க முடியாமல் இருந்துச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான், ஒரே நாளில் முடிச்சோம். இதெல்லாம் நடந்திருக்குன்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அவருடைய ஆட்சியில் எல்லா காரியமும் நல்லாயிருக்கும். இந்த வீட்டு மனம் பட்டாலாம் பார்த்திங்கன்னா இப்போது அது கொஞ்சம் துரிதப்படுத்துகிறோம். முதலமைச்சர் வந்து வீட்டு மனம் பட்டா கொடுக்குறது ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. கட்டாயம் கொடுக்கணும், வேகமாக கொடுக்கணுங்கிற இருக்காங்க. அதுக்கெல்லாம் வேகமாக ஒரு முடிவு எடுத்து நல்ல முடிவாக சென்னையில் பார்த்தீங்கன்னா பூரா பெருமை இந்த பட்டா சென்னை எம்எல்ஏக்களை பார்த்தாலே எனக்கு பயம். பூரா பெருமை பட்டா முதல்ல வந்து கேட்கணும்னு பட்டா தான் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம தம்பி உதயநிதி தலைமையில் தான் கூட்டம் போட்டிருக்கோம். எம்எல்ஏக்கள் வந்தாங்க, வந்து கூட்டம் போட்டு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி இந்த 3 விதமாக இருக்காது நிலங்கள், 3 விதமாக இருக்குது. அந்த 3 விதங்களில் எப்படி நம்ம சரி பண்ணுறதுங்கிறத பார்த்து அதையும் நம்ம ரெடி பண்ணி பண்ணிடுறோம். இந்த வேலையெல்லாம் பார்ப்பதற்கு வேண்டிய அந்த வேலையை பார்க்குறோம். நீங்கள் எல்லோரும் உதவியாக இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக யார் உதவியாக இருக்கீங்களா? சரி.